சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு புதிய வைத்திய அத்தியட்சகர் நியமனம். உயிருக்கு அச்சுறுத்தல், ஸ்ரீதரன் எம்பி சபாநாயகருக்கு அவசர கடிதம். யாழ் போதனாவில் முறைப்பாடு, பொறுப்பு கூற மறுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்தி. ரணிலுடனான அரசியல் பயணம் சரிவராது, நிராகரிக்கும் மொட்டு. வேலைநிறுத்த போராட்டங்களினால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் கல்வி. மோடிக்கும் புட்டினுக்கும் இடையே இன்று விசேட பேச்சுவார்த்தை. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் புதிய வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜு இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்பநிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் எனவும், பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு வழங்கியும் நேற்று பொதுமக்களால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா அரசு நிர்வாக நடைமுறைகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக தெரிவித்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது போராட்டக்காரர்கள் ஏனைய வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டமையினால் அவ்விடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்ட நிலையிலும் சுகவீன விடுமுறையின் காரணமாகவும் வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளார். அதேவேளை சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் நிலவி வரும் குழப்பமான நிலையிலேயே தற்போது புதிய வைத்திய அத்தியட்சகர் நியமனம் இடம்பெற்றுள்ளது. தனது வீட்டையும் அதனை சூழவுள்ள பகுதியை சுற்றிலும் மோட்டார் சைக்கிள்களில் ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று இரவு வேளையில் பயணிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீதரன் கடந்த 7ஆம் தேதி சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இவர்கள் முகத்தையும் தலையையும் ஆடைகளால் மறைத்துக் கொண்டும் தலைக்கவசம் அணிந்து கொண்டும் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தன்னிடம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்வதில் எந்த பயனும் இல்லை என்றும், முன்னர் இவ்வாறு முறைப்பாடு செய்த பின்னரும் 200 பாதுகாப்பு படையினர் ஒரே நேரத்தில் தனது வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை சோதனையிட்டதை நாடாளுமன்ற உறுப்பினர் விவரித்துள்ளார். இதனை தாம் காவல்துறையினரிடம் அறிவிக்காவிட்டாலும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பின்மை இருப்பதாகவும் தெரிவித்து சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்போதன வைத்தியசாலையில் இடம்பெறும் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கண்டுகொள்வதில்லை என ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காய்ச்சல் காரணமாக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி வைசாலியின் கை அகற்றப்பட்டமை தொடர்பில் வைத்தியர் சத்தியமூர்த்தி பாரமுகமாக செயற்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இது ஒரு பிழையான விடயம், இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்னர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் எனவும் விளக்கம் அளித்துள்ளார். ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் காலம் தாழ்த்தப்படுவதன் காரணமாகவே வடமாகாண வைத்தியத்துறை நலிவடைந்து செல்வதாக வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். வைசாலினின் கை அங்க வெட்டியெடுத்த நேரம் நான் மட்டும் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் இருந்திருந்தால் பிரிலிமினரி இன்குவரி அடிச்சு அது சம்பந்தமான முழு பேரையும் உடனடியாக இடம் அடைஞ்சிருப்பேன். நான் இ கோர்ட் கதைக்கிறேன், அதாவது வந்து சட்டம் கதைக்கிறேன். நான் சட்டம் இல்லாமல் கதைக்கிறேன். இ கோர்ட்டின் படி பிரிலிமினரி இன்குவரி ஹோல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டாக்டர் பிரணவன் செல்லையாக்கி இரவோட இரவாகவே அடித்து அனுப்பினா நான் மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இங்கே பிரணவன் செல்லையா எனக்கு பேச முடித்த உடனே கொழும்புல ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. 2 நிமிஷத்துலேயே வாட்ஸ்அப்பில் போட்டுனான் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் இரவோட இரவாக ஸ்ட்ரைக் தொடங்கினது. இதே வைஷாலினி விஷயம் மட்டுமில்லை, கணக்கு விஷயங்கள் இருக்குது. தோண்ட தோண்ட புதையல் வரும். வைஷாலினின் விஷயம் வந்து கை வெட்டப்பட்ட அண்டிரவு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிப்யூட் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட் மந்த் இருக்குன்னா இரவோட இரவாக சாப்பிடாமல் அந்த இன்குவரியை அந்த பிரச்சனையை மடித்து சரிதானே அந்த அந்த விஷயத்தையும் மடித்து ஃபஸ்ட்டாக செக்ரட்டரி சாருக்கு வந்து ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்படி இப்படி விஷயமும் நடந்து ஒரு பிள்ளைன கை வெட்டுப்பட்டிருக்கு. எந்த பிள்ளைன கையை வெட்டினா ஜோதிச்சு பாருங்க, ஒரு பிள்ளைன கை வெட்டுப்பட்டிருக்கு. இந்த டாக்டர்ஸ், இந்த நர்ஸ், இந்த மைனர் ஸ்டாஃப், இந்த செக்யூரிட்டி கார்டிலேருந்து சர்ஜன் வரைக்கும் பேர் போட்டு இவை இவை பார்த்த இன்ன டைமில் இவை இவை இந்த பிஎஸ்டியில் வர்ஸ்டாக பிஎஸ்டியை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பேன். நான் அந்த கோர்ஸுக்கு வந்து நான் அந்த வழக்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நான் 100% ஆசைப்பட்றேன். அந்த கோர்ஸில் என்ன நினச்சி கொடுக்குறது உங்களுக்கு விருப்பம் உண்டு. நான் சரியாக சந்தோஷப்படுவேன். வைசாலினி வந்து எந்த தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு ஆள் தங்க புள்ளி நினைக்கிறேன். ஐ கேஸ் அந்த டைம் ஃபர்ஸ்ட் டே நைட் வந்து வைசாலினியை அந்த அப்படி நடந்திருந்தால் அதை மினிஸ்ட்ரிக்கு டாக்டர் சத்யமூர்த்தி மினிஸ்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேயே ஒரு ஃபேக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் என்றால் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்,
அவர் அடுத்த நாள் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஏன் அந்த விஷயம் நடந்து அண்டு நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுன்றதுக்கு இன்குவரி கால் பண்ணும். அப்படி ஒரு இன்குவரியை நீங்கள் அன்றைக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு ஆள்கிட்ட கையும் விட்டுப்பட்டிருக்காது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக மொட்டைக்கட்சிக்கு எந்த வகையிலும் அறிவிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கு தகுதியானவர் என மொட்டுவையில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்த போதிலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக தனது கட்சிக்கு ஜனாதிபதி அறிவிக்கவில்லை என கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மொட்டுவில் இடம்பெற்று வரும் கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையானது சந்தையின் தேவைக்கேற்ப கையாளக்கூடிய பொருளாதாரம் எனவும் அந்த பொருளாதார கொள்கையின்படி நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ அவருக்கு அக்கறை இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அவருடன் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்கு மொட்டு சற்றும் சம்மதிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அநீதியான வகையில் வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பதனால் பிள்ளைகள் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்துள்ளதாக தொழில்நுட்ப ராஜக அமைச்சர் கனகையர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் நிம்மதியான வாழ்க்கை நிலையை சீர்குலைப்பதற்காகவே குறித்த வேலை நிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கும் எதிர்க்கட்சிகள் பதிலளிக்க வேண்டும் என ராஜக அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தற்போதைய தொழிற்சார் நடவடிக்கையின்படி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 20,000 ரூபாய் கொடுப்பனவு கோரப்பட்டுள்ளதாகவும் இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு வருடத்துக்கு சுமார் 280 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டுள்ளார். ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் மோடி பங்கேற்றதையடுத்து 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதியின் அழைப்பு ஏற்று மீண்டும் அவர் சென்றுள்ளார். இந்நிலையில் ரஷ்யாவின் மொஸ்கோ விமான நிலையத்துக்கு சென்றடைந்த நரேந்திர மோடிக்கு அரச மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் விடுதிக்கு வெளியே திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் மற்றும் ரஷ்ய கலைஞர்கள் இந்தி பாடல்களுக்கு நடனமாடி மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அத்தோடு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது மாளிகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட முறையில் விருந்து அளித்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மோடி அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இன்று விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் இதனையடுத்து தலைநகர் மோஸ்கோவில் இந்திய வம்சாவளியினருடனும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா இடையே இதுவரையில் 21 வருடாந்திர உச்சி மாநாடுகள் நடந்துள்ளன. இறுதியாக டெல்லியில் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதில் நேரடியாக பங்கேற்றதோடு குறித்த மாநாட்டில் இந்தியா ரஷ்யாவுக்கிடையே 28 இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருமை குறிப்பிடத்தக்கது.